தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மனவாட்டி ஆகிய சபையை, மனவாட்டி ஆகிய உங்களை ஆண்டவர் அருமையாக பெயரிட்டு அழைக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 4:7 வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கும் போது என் பிரியமே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். என் பிரியமே என்று சொல்லும் பொழுது என்னுடைய பிரியமானவள் நீ, எனக்கு பிரியமானவள் நீ. அப்போ அந்த பிரியமானவளை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ பூரணமுள்ளவள், நீ பூரணமுள்ளவள், நீ பூரண ரூபவதி. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமானவளாக இருக்கிறீர்களா? தேவனுடைய பிரியமானவளாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அங்கே பிரியமானவள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை அவள் செய்வாள். ஆமென். ஆமாங்க, தானியேல் என்கிறதான புருஷன், அவன் பாபிலோனிலே இருந்தாலும், பாபிலோன் என்பது என்ன? பாவத்தின் ஒரு ஸ்தலம், அடிமைத்தனத்தின் ஸ்தலம், குழப்பத்தின் ஸ்தலம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே அவன் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுக்கு பிரியமானதை அறிந்து, இவைகளை அவன் செய்கிறவனாக காணப்பட்டான். ஆகையால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து அழைக்கிறாரு, எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே, எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்போ அந்த பிரியமானவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே உன் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமானவளாக இருப்பீர்களானால், நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்கின பொழுதே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் உங்களுக்காக அனுக்கிரகம் செய்து, வாய்க்க செய்து நடத்துவாராக, நடத்துவாராக. அப்போ அந்த பிரியமானவள் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவளே நீ பூரண ரூபவதி. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் பிதா பூரண சக்குணராய் இருக்கிறது போல. அப்ப அழைக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்களும் பூரண சக்குணராய் இருக்க கடவீர்கள். உலகம் என்ன சொல்லுது? நீ எப்படி வேணாலும் வாழலாம், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நீ எப்படி வேணாலும் சந்தோஷமாய் வாழலாம், என்ன பாவத்தை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம். இல்லப்பா, இல்ல, உலகம் சொல்லுகிறபடி, உலகம் நடத்துறபடி நீ ஓடக்கூடாது. இன்றைக்கு பல திருச்சபைகளிலும் பல விதமான வாக்கியங்களோடு கூட, எப்படி வேணாலும் நீ இரு, எத்தனை பாவத்தை வேணாலும் நீ செய், உனக்கு காரியங்களுக்கு ஏற்ற பிரகாரமா நீ ஓடு, இப்படி பல காரியங்களை சொல்லி நம்மை போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார்களே. வேண்டாங்க, இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் வேண்டாம், தவறான வார்த்தைகள் வேண்டாம். வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறார். இஸ் எ பெர்ஃபெக்ட் ஒன். அப்ப அவர் பூரணரா இருக்கிறார்னா, நானும் என் வாழ்க்கையில பூரணரா இருக்க வேண்டும். அந்த பூரணத்தின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, உங்கள் பிதா பூரண சக்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சக்குணரா இருக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இருக்கணும், இருக்க வேண்டும். பார்க்கலாம், யோசிக்கலாம், செய்யலாம், காலங்கள் வரட்டும், நாட்கள் போகட்டும், அப்புறமா குடிய விடுற, அப்புறமா சிகரெட்டை விடுற, அப்புறமா பாவ பழக்கத்தை விடுறேன். அப்பா, அப்புறம்ன்றது உனக்கு கிடைக்காது. இன்றே இரட்சணிய நாள், இந்த நாளே உன்னுடைய இரட்சணிய நாள். இன்றைக்கே உன்னை நீ மாற்றிக்கொள், நீ பூரண ரூபவதி. ஆண்டவர் உன்னை பார்த்து பிரியமானவளே என்று சொல்லி அழைக்கணும். என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லணும், நீ கரைப்படாதவள். அமேர், நம்ம எல்லாம் கரைப்பட்டவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். அவரிடத்துல நீங்கள் வருவீர்களானால், அவருடைய சமூகத்திற்கு வருவீர்களானால், அவருடைய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க,
இன்னும் ஒப்புக்கிடாம இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் சொல்லணும், என் பிரியமானவளிடத்துல ஒரு கரையும் இல்லை, அவளிடத்தில் பழுது இல்லை, பழுதானவைகளை நாம் விரும்ப மாட்டோம். அப்படிதானே? நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான அல்லது வாங்கி கொள்ளுகிறதான ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு கரைப்பட்டு இருக்குமானால் நாம் அதை விரும்புவதில்லை. ஒருவேளை அது உடைகளா இருக்கலாம், ஐயோ இது புது துணி, அதில் கொஞ்சம் கூட, அவங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் தோச்சிட்டா போயிருங்க, ஆனால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை வாங்க மாட்டோம், அதை வாங்க மாட்டோம். ஏன்? நான் காசு கொடுத்து வாங்குறேன், நான் புதுசாக வாங்குறேன். தேவப்பிள்ளையே, அப்போ நம்ம ஒரு ஒரு உலக பிரகாரமாய் நம்ம உடுக்கிற ஒரு உடையே அவ்வளவு கண்ணியமாய் பரிசுத்தமாய் சுத்தமாய் நம்ம எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே. இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து விண்ணின் ஓட்டத்தை தொடர போறீங்க. அங்கே கத்துறவங்களை உள்ள அழைக்கும் போது, பிரியமானவளே நீ உள்ள வான்னு சொல்லி அழைக்கணும். அழைக்கிற நேரத்துல உன் ஆத்துமா, உன் ஆவி, உன் சரீரம் கரைப்படாதிருக்கத்தக்கதாக பரிசுத்தம் உள்ளதாக உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆரவாரத்தோடு கர்த்தர் உன்னை அழைக்கத்தக்கதாக உன் வாழ்க்கை மாறுவதாக, உன் வாழ்க்கை மாறுவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவாராக. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. தேவன் அப்படியே இதே வார்த்தையை கொண்டு உன்னை மாற்றுவாராக. கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த இடங்களில் பூரணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவைகள், அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, விழுந்தவர்களை சுத்திகரித்து நிறுத்தும். ஆண்டவரே தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். அவர்களில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி பரலோகம் ஆரவாரத்தோடு என் பிரியமே என்று சொல்லி கட்டி அணைக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையானவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உங்களை அழைக்கும் போதும் சரி, இந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு போகும்போதும் சரி, ஆண்டவர் சொல்லும் கரைப்படாதவள், என் பிரியமானவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படுவதாக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. Thank you.